அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில முக்கிய கேள்விகள் மற்றும் பதில்கள் பார்க்க போகிறோம். இப்போது ஒமைக்ரான் வைரஸ் வந்து ரொம்ப பரவிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து கொரோனாவுக்கு வந்து தடுப்பூசி எல்லாருமே போட்டுட்ருக்காங்க. ரெண்டு டோஸ் எல்லாருமே மேக்ஸிமம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடுப்பூசி முறை எதுலேருந்து வந்தது, எதற்காகலாம் முக்கியமாக போடப்பட்டது அப்படின்ற ஒரு சயின்ஸ் குவஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தடுப்பூசி முறையை கண்டுபிடித்தவர், நோட் பண்ணுங்க, எட்வர்ட் ஜென்னர். வருஷம் ரொம்ப முக்கியம், 1796. போலியோ தடுப்பூசி மருந்து கண்டுபிடித்தவர், போலியோ தடுப்பூசி அப்படின்றத இங்கே நீங்கள் நோட் பண்ணணும். 1954 ஜோனஸ் சால்க் என்பவர் கண்டுபிடிச்சிருப்பார். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணுங்க, ஜோனஸ் சால்க். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வாய்வழி போலியோ சொட்டு மருந்து கண்டுபிடித்தவர், வருஷம் 1960. இது சொட்டு மருந்து, எதற்காக? போலியோக்காக. ஆல்பிரேட் சாபின், ஆல்பிரேட் சாபின் தான் இந்த வாய்வழி போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடித்தவர். பென்சிலின் மருந்து கண்டுபிடித்தவர் 1928 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்சிருப்பார். இந்த நாளுமே தனித்தனியாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பொறுத்துகையில் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை மிக குறைந்த வயதில் பெற்றவர் யார்? எஸ்தர் டூப்ளோ அவங்க தான் பெற்றிருப்பாங்க. 46 வயதில் பெற்றிருப்பாங்க. எந்த வருடம் இவங்க நோபல் பரிசு பெற்றாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரீசெண்டாக தான் அவங்க வாங்கியிருப்பாங்க. உலகின் மிக நீண்ட உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தியவர் இரோம் ஷர்மிளா. 16 வருஷம் இவங்க போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க. வடகிழக்கு மாநிலங்களில் அமலில் உள்ள ஆயுதப்படை சட்டத்தை நீக்க கோரி 2000 நவம்பர் 5 முதல் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து 16 வருஷம் இவங்க நடத்தியிருப்பாங்க. இன்னொரு க்வெஸ்சன் பாருங்கள், பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை மிக முதிர்ந்த வயதில் பெற்றவர், ரொம்ப வயசாகி யார் பெற்றாங்க அப்படின்னா லியோனிட் ஹர்விக்ஸ், வயது 90. இன்றைக்கி நம்ம பார்த்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் முக்கியம், நோட் பண்ணி வைங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிவிட்டு போகணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலம் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சிலர் PDF கேட்டுட்ருக்கீங்க, PDF தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.